வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டூடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு கோர்ட்டில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கோர்ட், அதில் ஒரு வழக்கறிஞர் தன் உயிரை கொடுத்து வாதாடிட்டுருக்கார். ஏன் அப்படின்னா, ஒரு 46 பேர் அவருடைய கட்சிக்காரர்கள் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார்கள். என்னென்னா, விடுதலை போராட்ட வீரர்கள். அது பிரிட்டிஷ் காலமாக இருக்கிறனால அவங்களுக்கு ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ கிடச்சிரும். அவங்கள எப்படியாவது காப்பாற்றணுங்கிறதுக்காக தன்னுடைய படிப்பு திறமை, பேச்சு திறமை, வேறு பல சான்றுகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ரொம்ப தீவிரமாக வாதாடிட்டுருக்கார். அந்த கோர்ட்டே அவருடைய ஆர்கியுமெண்ட்டை பார்த்து அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்டுங்கிற மாதிரி எல்லாரும் மூச்சு விடுறதை தவிர வேறு எந்த சத்தமும் அங்கே கிடையாது. அவ்வளோ நல்லா பண்ணிகிட்ருக்கார். அப்போ திடீர்னு அவருடைய உதவியாளர் ஒருத்தர் வந்து அந்த குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொண்டாந்து ஒரு சின்ன சீட்டை கையில் கொடுக்குறார். கொடுத்துட்டு அவர் போயிடுறார். இவர் அதை படித்து பார்த்துட்டு கோர்ட்டு பையில் வச்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி மறுபடியும் அதே வேகத்தோடு போராடிட்டுருக்கார். ரொம்ப நேரம் போராடி எல்லாம் முடிஞ்சு அவருடைய வாதங்கள் முடிஞ்சு போச்சு. இனி ஜட்ஜு வந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம். ஆனால் என்ன சொல்லுவார்னு யாருக்கும் தெரியாது, ஜட்ஜுக்கு மட்டும்தான் அது தெரியும். அப்போது ஜட்ஜு தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி ஆர்வமாக ஒரு கேள்வி கேட்குறாரு வக்கீலை பார்த்து. அது என்ன, நீங்கள் அவ்வளோ நல்லா ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு துண்டு சீட்டு கொடுத்தார் உங்கள் நண்பர், அதுக்கப்புறமும் நீங்கள் தொடர்ந்து வாதாடிட்டு இருந்தீங்களே, அந்த ரியாக்ஷனே காணுமே, அதில் ஒரு சந்தோஷமோ இல்லை வருத்தமோ எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் தொடர்ந்து அதே வேகத்தோடு போராடிட்டு இருந்தீங்களே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கே ஆசையாக இருக்குன்னார். பொதுவாக ஜட்ஜஸ்லாம் வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் அப்படியே ஒரு மாதிரி ஜடம் மாதிரி உட்காந்துட்டு வாதங்களை மட்டும் காதில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதில் எது கரெக்டு எது தப்புங்கிறத அவங்க சீர் தூக்கி பார்த்து ஒரு முடிவை சொல்லுவாங்க. அதுதான் ஜட்ஜ்மெண்ட். அதனால் இவர் அதையெல்லாம் மீறி, மரபை மீறி இந்த ஆசையை வெளிப்படுத்தி ஓப்பன் கோர்ட்டில் கேட்குறார். அப்போ அந்த வக்கீல் சொல்கிறார், ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய மனைவி தவறி போயிட்டாங்கன்னு அந்த சீட்டில் எழுதியிருந்தது. ஐயோ, அப்போ நீங்கள் போல அப்படிங்கிற அவர் பதறார். யார், ஜட்ஜு? இல்லைங்க, இப்போ நான் போனதுனால என் மனைவி உயிரோடு வரப்போகிறாங்களா? இல்லை, நான் போய் என்னுடைய கடமைகளை தான் செய்ய போகிறேன். அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தள்ளி போகிறதுனால என்ன கெட்டு போயிடும்? இப்போ நான் போயிருந்தேன்னு சொன்னால் இந்த 46 பேரோட கதி என்னாகும்னு தெரியாது. ஆர்கியுமெண்ட் பாதியில் இருக்கும், இன்னொரு நாளைக்கு வரும்போது என்ன மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்கி என்னுடைய வாதங்கள் நிறைவு செய்கிற நாளுங்கிறனால தொடர்ந்து அதே மாதிரி நான் செஞ்சிட்டேன். இனிமேல் தான் இதுக்கு போகணும், ஏன்னா இவங்க உயிர் தான் முக்கியம், போன உயிரை நான் போய் என்ன பண்ண போகிறேன்னு தெளிவாக சொல்கிறேன். ஜட்ஜ் அப்போவே ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லிட்டார், சரியோ தப்போ எல்லோரும் விடுதலை போங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லோரையும் விடுதலை பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போனார், தன்னுடைய காரியங்களை பார்த்தாரு அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருக்கும் இல்லையா. இப்போது இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, அந்த வக்கீல் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அவர்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறாங்க. ஒரு என்ன ஒரு அருமையான விஷயம் பாருங்கள். அது இப்போ அவரை வந்து இரும்பு தலையர்பாங்க, ரொம்ப ஸ்டபன் மேன் அப்படிம்பாங்க. இதை வச்சு தான் சொன்னாங்களான்னு தெரியல. மனைவி இறந்து போன சூழ்நிலையிலும் பாதிக்கப்படாமல், சலனப்படாமல், சங்கடப்படாமல், வருத்தப்படாமல் அந்த கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்து அவங்களுக்கு விடுதலை வாங்கி தந்தார் பாருங்கள். அங்கே தான் நிற்கிறார் மிஸ்டர் பட்டேல். அது மாதிரி எதுக்குன்னா, இதன் மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்கலான்னா, நம்ம எந்த வேலையும் முழுசாக செய்கிறோமான்னா இல்லை, பாதி தூரம் போகிறோம், அதில் ஏதோ ஒரு தடங்கள் வந்தோடனே வந்துடுறோம். இன்னும் ஒரு வேலை எடுக்கும்போதே இது என்னால் முடியாதியா, நான் எங்கே இதை போய் சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னு சோர்ந்து போயிடும். இப்படிலாம் இல்லாமல் ஒரு வேலை எடுத்தோம்னா அதனுடைய கடைசி நுனி, முடிவு, எண்டு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அது வரைக்கும் நம்ம போய் பார்க்கணும், பார்த்துட்டு தான் ரிசல்ட்டை சொல்லணுங்கிறது தான் இதன் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிற விஷயம். அதனால் எந்த வேலை செஞ்சாலும் சரி, சின்னதோ பெருசோ, முழு மனசோட
கடமை உணர்வோடு விடாமுயற்சியோடு நம்ம செய்யணும். சரியா? இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம், போத்தனூர், கோயமுத்தூர். நன்றி, வணக்கம்.